பீஃப் பக்கோடா சாப்பிட இவ்வளோ கூட்டமா? எப்படா வேலூர் எபிசோட் நம்பர் 6ல பீஃப் டிஷ்ஷஸ்க்கு செம்ம ஃபேமஸான சிவா பீஃப் ஸ்டாலுக்கு தான் போயிருந்தேன். நான் போன நேரம் வெறும் பீஃப் சில்லி, இடியாப்பம், பீஃப் கொத்துக்கறி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு 100 கிராம் பீஃப் பக்கோடா, 2 இடியாப்பம், அப்புறம் பீஃபை நல்லா மேஷ் பண்ணி ஃப்ரை பண்ண இந்த டிஷ், அதுக்கு பேர் மறந்துட்டனால நானே கொத்துக்கறின்னு வச்சுக்கிட்டேன். அதெல்லாம் ஆர்டர் பண்ணி உட்கார்றதுக்கே கால் மணி நேரம் வெயிட் பண்ணோம், ஏன்னா அவ்வளோ கூட்டம். ஒரு வழியாக உட்காந்து டேஸ்ட் பண்ணால் பீஃப் பக்கோடா வேற லெவலாக சாஃப்டாக வெந்து டேஸ்ட் அடி சக்கையாக இருந்துச்சு. இடியாப்பம் கூட வச்சு சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட். அந்த பீஃப் கொத்துக்கறியும் கொஞ்சம் கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் கிலோ கணக்காக பீஃப் பக்கோடா போட்டுட்டு இருந்தாங்க. கொடுத்த ஐப்புக்கு செம்ம ஒர்த்து. நீங்கள் அங்கே சாப்பிட்டுருந்தா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நிவீஸ் வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.